எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இந்த உலகத்துடைய தலை சிறந்த சீரீஸ் அப்படின்னா அது பிரேக்கிங் பேட்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண மனுஷன் அதுவும் பாதிக்கப்பட்டு சாகர நிலைமைக்கு போற ஒருத்தர் எப்படி போதை பொருள் உலகத்துடைய முடிசூடா அரசனா மாறாரு மொத்த கதையே மொத்தம் அஞ்சு சீசன் இருக்கும் அது எல்லாத்தையும் உங்க பிலிம் பாத்துட்டோம் ஒருவேளை யாராவது பாக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பாருங்க ஏன்னா உங்க லைஃப்ல மிஸ் பண்ண கூடாத ஒரு சீரிஸ்ல அதுவும் ஒண்ணு சீரீஸோட பிளேலிஸ்ட் லிங்கை நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரேக்கிங் பேடோடைய மூவியை தான் பார்க்க போறோம் ஸோ சீசன் ஃபைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெஸியோட லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்னு இந்த கதையில சொல்லியிருப்பாங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல் உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன எல் கேமினோன்ற பிரேக்கிங் பேடு சீரீஸ் உடைய ஒரு மூவியை தான் பார்க்க போறோம் பிரேக்கிங் பேட் சீரீஸ் உடைய சீசன் ஃபைவ்ல ஜெஸியும் மைக்கும் எங்களுக்கு இந்த தொழிலே வேணான்னு வால்டர் கிட்ட இருக்கிற மெத்தலமைனா மூணு பங்கா பிரிக்க சொல்றாங்க வித்துட்டா ஆள் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் வரும் மொத்தமா அதுல இருந்து ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு ஜெஸியும் மைக்கும் பிளான் பண்ணி ஒரு இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெஸி மைக்க பார்த்து இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன மைக் பண்ண போற அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்னடா பண்ண போறேன் எல்லாமே என் பேத்திக்கு தான் ஆனா நீ ரொம்ப சின்ன பையன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவல என்ன என்ஜாய் பண்றது எனக்கு எதுவும் தோணவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ணிருக்கோம் இந்த பாவம் அது இதெல்லாம் தேவையில்லை காசு வந்த உடனே உன் லைஃப் சந்தோஷமா வாழ்னு ஜெஸிய பார்த்து மைக் சொல்றாரு ஜெஸிக்கும் அவரோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படியே மைக்க பார்த்து யோ மைக்கு நீ ஏன் நிலைமையில இருந்தனா எந்த ஊருக்கு போவ அலாஸ்காவுக்கு போவன்னு மைக் சொல்றாரு ஏன்னா மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அலாஸ்கால போய் நம்ம இருந்தோம்னா நம்ம மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் அப்படியே பறந்து போயிடும் உன் லைஃப் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு அலாஸ்கா ஒரு நல்ல ஊருன்னு சொல்றாரு ஜெஸியும் ஒருவேளை அது நல்ல ஊரா இருக்குமோ அங்க போகலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வால்டர் மெத்தலமைனவிக்க ஓகேன்னு சொல்ல மாட்டாரு பணத்தை வாங்கி கொடுப்பாரு இருப்பாரு அதை வாங்கிட்டு மைக் போலான்னு பார்த்தா நம்ம வால்டர் கையாலேயே மைக் இறந்து போயிடுவாரு இங்க ஜெசிக்கும் வாழவே சுத்தமா பிடிக்காது அப்புறம் நம்ம வால்டர் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் மூளையை யூஸ் பண்ணி பண்ணவர் கக்கூஸ்ல இருந்த ஒரு புக்கை விட்டுட்டாரு அதை பார்த்து நம்ம அகில அமெரிக்கா போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அடாதான்ப்பா நம்ம ஹேங்க் அவரு அந்த புக்கை பார்த்துட்டு வால்டர் தான் ஹைசன்பர்க்னு கண்டுபிடிச்சிடுறாரு அப்புறம் ஜெசியோட ஹெல்ப்பால வால்டரை மாட்டி விடலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அங்க அங்கிள் ஜாக்கோட ஆளுங்க வருவாங்க ஹேங்கையும் போட்டு தள்ளுவாங்க இதனால வால்டர் கோவப்படுவாரு என்னதான் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் இது எல்லாமே நடந்ததுக்கு வால்டர் தான் காரணமே ஆனால் இப்போ அங்கிள் ஜாக்கோ அந்த டாடும் நம்ம வால்ட்ரோட பணம் மெத்தலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க பத்தாததுக்கு ஜெஸ்ஸிய கூட கூட்டிட்டு போயிட்டு ஜெஸ்ஸிய வச்சு ப்ளூ சரக்கா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஜெஸ்ஸி ரொம்ப நாளாவே டாடு கிட்டேயும் அங்கிள் ஜாக்கோடைய ஆளுங்க கிட்டையும் அடிம மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் நம்ம வால்ட்ரோ போயிட்டு மிஷின் கண்ணை மாடிஃபை பண்ணி நேராக அங்கிள் ஜாக்கோட இடத்துக்கே வந்து மொத்தமா எல்லாரையும் காலி பண்றாரு ஹாங்க கொண்ட அந்த அங்கிள் ஜாக்க வால்டர் அவர் கையாலேயே போட்டு தள்ளுறாரு அப்புறம் அந்த டாட ஜெஸ்ஸி கழுத்த நெரிச்சே கொள்றாரு கடைசியா உயிரோட இருக்கிறது ஜெசியும் வால்டரும் வால்டர் கண்ண ஜெசி கிட்ட கொடுத்து என்ன கொல்லு இதான உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெசி வால்டரை கொல்லாம கார் எடுத்துக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாரு ஏன்னா வால்டருக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு பிளட் போய்கிட்டு இருக்கு வால்ட்டரும் அங்கேயே விழுந்து அவரும் இறந்து போறாரு இந்த இடத்துல தான் சீசன் ஃபைவ் முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு போற ஜெசி இவ்வளவு நாள் கழிச்சு அவர் வெளி உலகத்தையே பாக்குறாரு சந்தோஷத்துல கத்துறாரு வேகமா கார் ஓடிட்டு போகும் பொழுதுதான் தூரத்துல போலீஸ் வரத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா மிஷின் கன் எல்லாம் வச்சு சண்டை போட்டுருக்காங்க நம்ம வால்டரு சவுண்ட் கேட்டு கம்ப்ளைண்ட் போய் போலீஸ் அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஏத்த மாதிரி நம்ம காரை ஓட்டிட்டு போனா சந்தேக கேஸ்ல புடிச்சிருவாங்கன்னு காரை ஓரமாக விட்டுறாரு அப்புறம் போலீஸ் அங்க இருந்து போன உடனே ஸ்ட்ரைட்டா அவரோட ஃப்ரெண்டு நம்ம நெட்டப்பையாவும் ஒல்லிப்பையாவும் அவங்க வீட்டுக்கு போறாரு இந்த நேரத்துல எவன்டா கதவை தட்டுறதுன்னு நெட்டப்பையாவும் ஒல்லிப்பையாவும் டோரை ஓபன் பண்ணா அது ஜெசி தான் பார்க்கவே முரட்டுத்தனமா ரொம்ப வித்தியாசமா இருக்காரு டே ஜெஸி நீ உள்ள வாடான்னு உள்ள கூப்பிடுறாங்க ஜெசி உள்ள போயிட்டு முத வேலையா பிரிட்ஜ ஓபன் பண்ணி உள்ள நூடுல்ஸ் இருக்கு அதை எடுத்து அப்படியே முரட்டுத்தனமா தின்ன ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அந்த டாடோட ஆளுங்க கிட்ட இருந்த வரைக்கும் ஜெசி ஒழுங்கா சாப்பிடவே இல்ல அதோட அவனுங்க தூங்க கூட விட மாட்டானுங்க சரக்கு திறக்க செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க ஜெசி இப்போதான் நிம்மதியா படுத்து தூங்குறாரு இதெல்லாம் பாக்குற நெட்டப்பையாவுக்கும் ஒல்லிப்பையாவுக்கும் எதுவும் புரியல ஜெசி இவ்வளவு நாள் எங்க இருந்தா ஒரு வாரத்தை கூட பேசாம தின்ட்டு அவன் மட்டும் தூங்குறான்னு குழம்பு போயிருக்காங்க ஜெசி வந்த கார் வெளியவே இருக்கு அதை பார்த்து யாராவது சந்தேக பரப்புறாங்கன்னு காரை உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க அடுத்த நாள் ஆகுது நம்ம நெட்டப்பையாவும் ஒல்லிப்பையாவும் ஹால்ல உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு நியூஸும் ஓடுது போதைப் பொருள் மாஃபியாவுடைய தலைவன் ஹெய்சன்பர்க் அதாவது வால்டர் ஒயிட்ட இறந்த நிலமையில நாங்க பிடிச்சிருக்கோம் ஆனா சாகிறதுக்கு முன்னாடி கூட அந்த வால்டர் நிறைய பேரை மிஷின்

என்ன வெளியே விடுங்க அப்படின்னு சொல்றாரு டே ஜெசி நாங்க தான்டா நீ எங்க வீட்டுல தான்டா இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெசி சுயன வைக்க வராரு ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகடா அப்பதான் உனக்கு எல்லா ப்ராப்ளமும் போகும் அப்படின்னு குளிக்க சொல்றாங்க ஜெசியும் ஷவர் ஆன் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காரு ஷவர்ல இருந்து வர தண்ணி அவர் உடம்புல படுறது டாடோட ஆளுங்க கிட்ட ஜெசி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் உடம்புல அப்படியே வேகமா தண்ணிய பீச்சு அடிப்பாங்க அந்த விஷயம் தான் ஜெசிக்கு ஞாபகத்துல வருது அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ஜெசி வரும்பொழுது ஜெசிய பாக்குற நெட்டப்பையாவுக்கும் ஒல்லிப்பையாவுக்கும் ஷாக்கு ஏன்னா ஜெசி அவரோட மண்டைய ட்ரிம் பண்ணிட்டாரு பார்க்க மொட்டை மண்டை மாதிரி இருக்காரு டே ஜெசி

மாதிரி நியூஸ் ஓடுது அதை பார்த்தும் ஜோ ஜெஸிக்கு ஹெல்ப் பண்ண வராரு நெட்ட பையாவும் ஒளி பையாவும் ஜெஸ்ஸியோட காரை ஒரு கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க ஜோவும் வந்து அந்த கார் எல்லாம் செக் பண்றாரு ஏன்னா ஒரு கார் அவர் கொண்டு போறதுக்கு முன்னாடி உள்ள ட்ராக்கர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும்போது திடீர்னு பி பி ஒரு சவுண்டு அந்த ஜோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போறாரு ஜெஸ்ஸியும் போயிட்டு யோ என்ன ஆச்சு வந்த போய்கிட்டே இருக்க ஜெஸி அந்த கார்ல அலாரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு எந்த நேரம் வேணாலும் ஆளுங்க இங்க வர வாய்ப்பு இருக்கு நான் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது நான் போறேன் நீ எங்கேயாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஜெஸ்ஸியோ அந்த கார் சாவியை

அங்கிருந்து போறாரு டே நெட்டப்பையா ஒரு மணி நேரம் தான் டைம் பார்டர் கிட்ட விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துரு அப்புறம் நான் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லுவேன் போலீஸ் அங்க வரும்போது நீ இருக்க கூடாதா இல்லனா நீயும் கம்பி என்ன வேண்டியதுதான் அட அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் சீக்கிரமா போறேன்னு நெட்டப்பையா அங்கிருந்து போயிடுறாரு எங்க ஜெஸியும் நெட்டப்பையாவோட கார் இருக்குல்ல அதுல போகலான்னு ட்ரை பண்றாரு காருக்குள்ள போகலான்னு போதுதான் ஒள்ளிப்பையாவோ ஏய் ஜெஸி என்னோட இந்த மங்கி குள்ளாவை வச்சுக்கோ ஏன்னா போலீஸ்லாம் எல்லாம் தேடுறாங்களா தேர்றாங்களா இதை போட்டு நான் அடையாளம் தெரியாது பாத்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு ஒள்ளிப்பையா சொல்ல ஜெஸியால சுத்தமா தாங்கிக்கவே முடியல டே ஒள்ளிப்பையா இதுக்காக இதெல்லாம் எனக்கு பண்ற ஏன்னா ஜெஸி நீ என்னோட ஃப்ரெண்டு

கண்ணெல்லாம் கூசம் அவருக்கு அப்புறம் ஜெஸ்ஸி என்ன இங்கே இருந்து ஜாலியா இருக்க போல வெளி உலகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கா உனக்கு நான் உன்னை கூட்டி போறேன் அப்படின்னு செல்லுக்குள்ள இருந்த ஜெஸ்ஸிய வெளியே கூட்டிட்டு வந்து விலங்கெல்லாம் அவுத்து விட்டு இங்க பாரு தப்பிக்க மட்டும் ட்ரை பண்ணாத ஆல்ரெடி உன் கண்ணு முன்னாடி உன் ஆள் ஆண்ட்ரியா போட்டு தள்ளனல இப்போ அவன் பையனையும் போட்டு தள்ள வேண்டியது இருக்கும் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல ஜெஸ்ஸி தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம இருக்காரு ஜெஸ்ஸிய கூட்டிட்டு டாடு அவரோட வீட்டுக்கு போறாரு வீட்டுடைய பார்க்கிங் லாட்ல அந்த ட்ரக்க ஓபன் பண்ணி அளவு எல்லாம் இருக்காப்ல ஏ டாடு எதுக்காக உன் ட்ரக்க ஓபன் பண்ணிட்டு அதையே பாத்துக்கிட்டு இருக்க என்ன அதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஜெஸி நீ ஒரு கை பிடிக்கணும்ல அப்பதான் தூக்கிட்டு வர முடியும் எதரா தூக்கிட்டு வரணும்னு ஜெஸிக்கு புரியல அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க ஒரு லேடி இறந்து போயிருக்காங்க ஜெஸியும் இந்த லேடி யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த லேடியோட பேரு சோனியா என்னோட வீட்டு வேலைக்காரி நான் தான் அவளை போட்டு தள்ளினேன் எதுக்காகடா போட்டு தள்ளின காரணம் எல்லாம் கேட்காம வாடா ஒரு கை பிடிச்சி இவ்வளவு சுத்துறான்ட்டு கார்பெட்ல அந்த லேடிய சுத்திடுறாங்க ஜெஸியும் தொடர்ந்து எதுக்காக அவளை கொன்ன காரணத்தை தானே கேட்கிறேன் ஒழுங்கா சொல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது டாடும் அந்த டேபிள் மேல ஒரு புக் இருக்குல்ல அந்த புக்கை ஓபன் பண்ணுன்னு சொல்றாரு ஜெஸியும் போயிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணா உள்ள

நானே பெல்ட்டாலேயே கழுத நெரிச்சு கொண்டுட்டேன் எதேனவோ என்னவோ என் பணத்தெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வேற ஏதாவது இடத்துல தான் நான் ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு டாடும் பேசிக்கிட்டு இருக்காரு எங்க ஜெஸியும் டாடோட வீட்ல ஒரு மீன் தொட்டி இருக்கு அந்த மீன் தொட்டி பார்க்க பாலைவனம் டிசைன்ல அதுல ஒரு ஸ்பைடரும் இருக்கு ஆக்சுவலா அந்த டாடு ஒரு சின்ன பையனை போட்டு தள்ளுவான்ல ஜெஸி கூட கோவம் வருமே அந்த பையனோட ஸ்பைடர் தான் இந்த டாடு ஆட்டையை போட்டு வந்து வளர்க்கறாராமா சோ இது எல்லாத்தையுமே ஜெஸி நினைச்சு பார்த்துக்கிட்டே நேரா டாடோடைய வீட்டுக்கு தான் அவரு வராரு ஏன்னா ஜெஸி போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அது டிசப்பயரர் ஆனா அவர்கிட்ட நிறைய காசு கொடுக்கணும் சோ ஜெசிக்கு பணம் வேணும் இந்த டாடு தான் வீட்டுக்குள்ள பணத்தை ஒழிச்சு வச்சிருப்பாருல அதனால தான் டாடோட வீட்டுக்கு வராரு சோ வீட்டை போலீஸ் சீல் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஜெசி உள்ள போயிட்டு பணத்தை தேட ஆரம்பிக்கிறாரு இருக்கிற எல்லா புக்கையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு உள்ள பணத்தையே காணோம் இந்த புக்குக்குள்ள பணம் இருக்கிற விஷயம் வேலைக்காரிய கண்டுபிடிச்ச உடனேமே டாடு வேலைக்காரிய போட்டு தள்ளிட்டு அப்புறம் எல்லா பணத்தையும் வேற ஒரு இடத்துல வச்சிட்டாரு போல சோ ஜெசி அந்த டாடு எங்க பணத்தை ஒழிச்சு வச்சிருப்பான்னு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காரு எங்க தேடியும் பணத்தையே காணோம் அப்பதான் பக்கத்து வீட்டுல யாரோ டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டிவில நியூஸ் நியூஸ் ஓடுது நம்ம ஜெஸியோடைய அப்பாவும் அம்மாவும் அதுல இருக்காங்க அதை பார்த்த உடனே ஜெஸி உடனே இவர் இருக்கிற அந்த டாடோட ரூம்ல டிவி ஆன் பண்ணி அந்த நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஜெஸ்ஸியோட அப்பாவும் அம்மாவும் ஜெஸி தப்பிச்சு ஓடாம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிடு உன்னோட நல்லதுக்காகவும் எல்லாருடைய நல்லதுக்காகவும் நீ சரண்டர் ஆகிட்ட அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல ப்ளீஸ் வந்துரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கிற ஜெஸ்ஸி ரொம்ப கஷ்டப்படுறாரு அதோட அவருக்கு பழைய விஷயங்களும் ஞாபகம் வருது டாடோட வீட்டுல இருந்த அந்த வேலைக்காரிய கார்பெட்ல சுத்தி மாடி மேல இருந்து கீழே போட்டு ட்ரக்லயும் ஏத்துறாங்க அப்புறம் அந்த டாடு கார ஓட்டிக்கிட்டு வேறல பாட்டு வேற பாடிட்டு போறாரு ஆளு. பின்னாடி நம்ம ஜெஸ்ஸி படுத்துட்டு வர்றாரு பக்கத்துலயே தான் அந்த வேளகாரியோட பொணமோ இருக்கு. சோ ஜெஸ்ஸி என்னதான் உயிரோட இருந்தாலும் இப்ப டாடோட गैंग கிட்ட மாட்டிக்கிட்டு அவரும் ஒரு பொணமாதான் இருக்காருன்றத தான். ஒரே фрейம்ல ஒரு டெட் பாடியையும் ஜெஸ்சியை வச்சு காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பாலைவனத்துக்கு வந்து அங்க ஜெஸ்ஸிய பள்ளம் தோண்ட சொல்லி அந்த பொணத்தையும் புதைக்கிறாங்க "ஏய் ஜெஸ்ஸி காரோட டேஷ் டேஷ்போர்டுல சிகரெட் இருக்கு போய் எடுத்துருவான்னு ஜெஸ்ஸி கிட்ட சொல்ல." ஜெஸ்ஸிய அடிக்கலான்னு போகும்போது தான் அங்க கன் இருக்கு. ஜெஸ்ஸியும் கன் எடுத்து அந்த டாட போட்டு போடு தள்ளலான்னு மெதுவா வராரு. டாடோம் டே ஜெஸ்ஸி என்ன பண்ற அந்த கன்

ஒத்த பைசா கூட அவருக்கு கிடைக்கல அப்படியே டிப்ரெஸ் ஆகி ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் உட்காந்துடுறாரு டிசப்பயரர் மூலியமா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பணம் இல்லையா அப்படின்னு டென்ஷன்ல ஃப்ரிட்ஜ்ல அவரோட தலையை மோதும் போதுதான் சவுண்ட் வித்தியாசமா கேக்குது ஜெசிக்கும் டவுட் வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணா உள்ள நார்மலான பொருள் தான் இருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜோட டோர் அப்படியே சைடு பக்கமா ஓப்பன் பண்ணும்போது உள்ள இருந்து ஒரு பணக்கட்டு வந்து விழுது அடந்த டாடு ஃப்ரிட்ஜோட பாடியில தான் பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது வெளியே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது யாருன்னு ஜெசியும் போய் செக் பண்ணி பார்த்தா அது ரெண்டு போலீஸ் தான் அவங்க வந்து எதையோ தேடிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஜெசியும் ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரால் வெளியவும் போக முடியாது அதனால அங்க வந்த ஒரு போலீஸ கன் பாயிண்ட்ல பிடிச்சி இன்னொரு போலீஸ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு இங்க பாருங்க எனக்கு தேவையான ஒண்ணு இங்க இருக்கு அதை எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன் ஆனா அந்த இன்னொரு போலீஸ கேட்கற மாதிரியே இல்ல ஒழுங்கு மரியாதையா கன்னை கீழே போடு கீழே எவ்வளவு ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா எட்டு பேர் இருக்கோம் நாங்க ஒரு பேட்ரோல் வண்டியே வந்திருக்கோம் நீ எங்களை ஷூட் பண்ணிட்டு வெளியே போனாலும் மாட்டிப்ப ஒழுங்கு மரியாதையா சொல்றது கேளு சோ ஜெசிக்கும் பயமாகுது அவரும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாரு எப்படி அந்த டாட கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் முடியாம விட்டுட்டாரோ அதே மாதிரி எப்பவும் போலீஸ்கிட்ட கிட்ட சரண்டர் ஆகுறாரு அந்த போலீஸும் ஜிசியோட கையை லாக் பண்ண ஹேண்ட் கஃப் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒயரை வச்சு கட் பண்றாங்க யோ போலீஸ்காரங்களா ஹேண்ட் கஃப் இல்லையா அவங்க கிட்ட கை ரொம்ப வலிக்குதுன்னு ஜெஸி கத்தும் அந்த போலீஸும் சத்தம் போடாத வாயை முடுன்னு சொல்றாங்க அப்படியே பாவிங்களா அப்ப நீங்க ரெண்டு பேரும் போலீஸே இல்லையானு இப்பதான் ஜெஸியா புரிஞ்சுக்கிறாரு உடனே ஜெஸி கத்தலான்னு ட்ரை பண்ணும்போது ஜெஸியோட வாயில துணியை வச்சு அடைச்சிடுறாங்க அப்புறம் இந்த டாடோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவரு கதவை தட்டுறாரு ஏன்னா இவங்க போலீஸ் மாதிரி தானே உள்ள வந்திருக்காங்க ரெண்டு போலீஸ்ல ஒருத்தர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போயிட்டு சொல்லுங்க சார் என்ன நேத்தே வந்து எல்லாரும் பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் சில பிங்கர் பிரிண்ட விட்டுட்டு போயிருப்பாங்க அத எடுக்க நாங்க வந்திருக்கோம் இவர் உருட்டிக்கிட்டு இருக்காரு தாடு சாகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கும் வந்திருக்கான் சார் வேணா அங்கேயும் பிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு வந்து பாருங்க அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல ஐயோ நம்ம போகலன்னா நம்ம மேல டவுட் வருமோ அப்படின்னு இவரும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட வீட்டுக்கு போயிடுறாரு இப்ப ஜெஸிய ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சிருக்கான் அப்புறம் ஜெஸியோடைய கை கட்ட அவுத்து விட்டுட்டு இங்க பாருறா பணம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் உன்ன நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் நீங்க இருந்து போய்கிட்டே இருக்கலாம் ஜெஸ் பசியும் பணம் இருக்கிற அந்த பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு ஓபன் பண்றாரு பார்த்தா கட்டு கட்டா பணம் அடிக்கி இருக்கு அவட பாவீங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு மில்லியன் டாலர் இருக்கும் போலயே வேற லெவல் இப்ப ஜெஸ்ஸி என்ன பண்றாருனா கீழ இருந்து ஒரு கவரை எடுத்து பணத்தை எடுத்து அந்த கவர்ல போட ஆரம்பிக்கிறாரு பக்கத்துல இருந்தவரும் கன் எடுத்து டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படினு மிரட்டறாரு இந்த பணத்தை மூணு பங்கா பிரிக்க போறோம் ரெண்டு பங்கு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பங்கு நான் எடுத்துக்கறேன் டேய் ஓ நிலமேல நான் இருந்தேன்னு வெச்சீங்க பணத்தை காட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிருப்பேன் என் கையாலேயே சாகாதரா ஒழுங்கா பணத்தை இங்கேயே வெச்சிரு ஆனா ஜெஸ்ஸி கேட்காம பணத்தை எடுத்து போட்டுக்கிட்டே வந்திருக்காரு என்ன கொல்ல போறியா கொல்லு உங்க கண்ல இருந்து வர சவுண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேக்கும் அவன் உண்மையான போலீஸ்க்கு கால் பண்ணுவான் நீங்க மாட்டிப்பீங்க அதோட நீங்க என்ன உயிரோட விட்டாலும் வெளிய போனனா போலீஸ் கிட்ட நான் மாட்டி சாக வேண்டியது கன்ஃபார்ம் சோ நான் தப்பிக்கணும்னா எனக்கு பணம் வேணும் என்ன ஆனாலும் சரி எனக்கு பணம் வேணும்னு எடுத்துக்கிட்டே இருக்காரு சோ இவங்களுக்கும் வேற வழி இல்ல ஜெசிக்கு ஒரு பங்க கொடுத்துட்டு அவங்க பங்க பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரக்குக்கு போறாங்க அதுல கேண்டி வெல்டிங் கோன்னு போட்டுருக்கு அத பாக்குற ஜெசிக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் உள்ள நாங்க போலீஸ் வேஷம் போட்டு வரும்போதே நீ என்ன பார்த்து கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன் பரவாயில்ல என்ன மறந்துட்ட போலயா அப்படின்னு சொல்றாரு ஜெசிக்கு எதுவும் புரியல எது என்னவோ பணம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு கார் எடுத்துக்கிட்டு ஜெஸ்ஸி அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு யார பாக்கனா டிசப்பயரை பாக்க ஆனா டிசப்பயரை பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் போன் கால் பண்ணணும் அதுக்கப்புறமா சில பாஸ்வேர்டு மாதிரி வேக்யூம் கம்பெனில வர மிஷின் பேரெல்லாம் சொல்லணும் அப்பதான் நம்மள தேடி டிசப்பயரே வருவாரு ஆல்ரெடி நம்ம சாலை எல்லாத்தையும் பக்கவா ஏற்பாடு பண்ணி டிசப்பயரரு கிட்ட ஜெசி அனுப்பியிருப்பாரு டிசப்பயரோட வேனு கூட வந்திருக்கும் ஆனா ஜெஸ்ஸி போகாம திரும்பவும் சால் கிட்ட வந்து சாலை போட்டு அடிச்சு வால்ட்ரை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறாரு எது என்னவோ ஜெசிக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த டிசப்பயரர் ஒரு வேக்யூம் கம்பெனியா வச்சிருக்காரு ஊருக்குள்ள இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு கடை தான் அதுல கரெக்டா ஒரு கடைக்குள்ள போகும்போது வயசான ஒரு தாத்தா இருக்காரு கடையில ஒரு கஸ்டமர் இருக்காங்க அவங்க வெளியே போன உடனே ஜெசி டோரை க்ளோஸ் பண்ணி லாக் போட்டு விட்டுறாரு அப்புறம் அந்த தாத்தா கிட்ட போயிட்டு பண மூட்டையை வச்சு இங்க பாருங்க என்கிட்ட பணம் இருக்கு சீக்கிரமா என்ன வெளியே அனுப்புங்க வெளியே தானே போனோம் தம்பி டோருக்கு வெளிய போ அப்படின்றாரு அது அது இல்லைங்க அந்த லாயர் சாலோட ஃப்ரெண்ட் தான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்தேன் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போயிட்டேன் ஆனா திரும்பவும் இப்ப நான் வந்திருக்கேன் உங்க ஹெல்ப் வேணும் ப்ளீஸ் நீங்க தான் அதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த தாத்தாவும் தம்பி நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல சார் இங்க பாருங்க எனக்கு தெரியும் ரூல்ஸ் எல்லாமே ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்லணும் ஆனா எனக்கு பாஸ்வேர்ட் எல்லாமே மறந்துருச்சு புரிஞ்சுக்கோங்க பழைய இரும்பு சாமானுக்கு இயம்பி தலைக்கு பேர்ச்சம் படமா ஆனா அந்த தாத்தா அதையும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல பணத்தை எடுத்து கட்டுக்கட்டா அடிக்க வச்சு இங்க பாருங்க உங்களுக்கு தேவையான ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டாலர் சீக்கிரமா என்ன அனுப்புங்க இப்பதான் அந்த தாத்தாவே பேச ஆரம்பிக்கிறாரு இந்த தாத்தா தான் டிசப்பயரே ஆல்ரெடி நான் உனக்காக வந்தேன்ல ஆனா நீ பாதியிலேயே பிச்சுக்கிட்டு போயிட்ட அதனால இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டாலர் எனக்கு சேர வேண்டியது அதனால இதை நான் எடுத்துக்கிறேன் சோ இப்ப நான் பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டாலர் வேணும் அவரு கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறாரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டாலர் தான் இருக்கு என்னப்பா பத்தாயிரம் கம்மியா இருக்கு கரெக்டான காசு இருந்தாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தேடி பார்க்கறாரு அப்ப நம்ம ஒல்லிப்பயாவும் நெட்டப்பையாவும் கொடுத்த காசு இருக்கு அதை எண்ணி பாக்கும்போது எட்டாயிரத்தி இரநூறு டாலர்ஸ் இருக்கு சரி ஓகே நீ கேட்ட போனோம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு டாலர் மட்டும் கம்மியா இருக்கு பொறுத்துக்கோ என்னது ஆயிரத்தி எட்நூறு டாலர்ன்றது அவ்வளவு கம்மி காசு முழு பணத்தையும் கொடுத்தாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்

ஏறாரு ஒரு மாதிரி மாறுது எங்க போலீஸ் 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 வாங்க அப்படின்னு ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா உண்மையிலேயே கடைக்கு வெளியில கார் வந்து நிக்குது அடங்கு பார்த்தா இவன் உண்மையிலேயே தான் போலீஸ் கால் பண்ணிருக்காங்க ஜெசி அங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடையிலேயே ஒளிஞ்சுக்கிறாரு சோ டிசப்பயரும் போலீஸ்கிட்ட சார் உங்களுக்கு கால் பண்ண உடனே பயந்து அங்க இருந்து ஓடி போயிட்டான் அவன் ஒரு ஆறு இருப்பான் கண்ணு கிட்ட வந்து டேட்டு எல்லாம் போட்டுருப்பாங்க வேற ஏதோ ஒரு ஐடென்டியா சொல்லி விடுறாரு அவரு ஜெசியை மாட்டி எல்லாம் விடல ஜெசியும் போலீஸ் போனதுக்கு அப்புறம் வெளியே வந்து அவரோட காருக்குள்ள போயிட்டு கடைக்குள்ள இருக்கிற நம்ம டிசப்பயருக்கு கால் பண்ணி யோ ஆயிரத்தி எட்நூறு டாலர் கொண்டு வந்தா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அந்த டிசப்பயரும் ஆமா பஸ்ட் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு சொல்றாரு ஜெசியும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஜெசி உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்றாரு அவங்களும் கால் அட்டென்ட் பண்ணி ஜெசி ஒழுங்கா நீ சரண்டர் ஆயிடு அதான் உனக்கு நல்லது அதான் பா நானும் முடிவுக்கு வந்துட்டேன் சரண்டர் ஆகலான்னு நம்ம ஜாலியா குடும்பத்தோட பிக்னிக் போவோம்ல அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் நீங்க வந்து என்ன கூப்பிட்டு போறீங்களா ஜெசியோட அப்பா அம்மாவும் இதோ வரும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஜெசியோட அம்மா அப்பாவை தான் போலீஸ் எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களே அவங்கள ஃபாலோ பண்ணி அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா ஜெசி அவங்க அப்பா அம்மாவுடைய தான் இருக்காரு நைஸ் பேசி அப்பாவையும் அம்மாவையும் ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாரு போலீஸா அவங்க பின்னாடியே போயிடுறாங்க இப்ப வீட்டுல யாரும் இல்ல ஜெசிகா அவங்க அம்மா அப்பா சாவியை எங்க வைப்பாங்க அப்படின்னு தெரியும் அந்த இடத்துல இருந்து சாவி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போறாரு சோ போயிட்டு ஜெசி அவருக்கு தேவையான ஆயிரத்தி எட்நூறு டாலரை திருடுவாருன்னு பார்த்தா ஜெசியோடைய அப்பா கண்ணை வச்சிருக்காரு அந்த கண்ணை ஜெசி எடுத்துக்கிறாரு வீட்டுல இருந்த டெலிபோன் டைரக்டர்ல கேண்டி வெல்டிங் கோ அப்படின்ற கம்பெனியுடைய அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போக ஆரம்பிக்கிறாரு இந்த ஜெசி டாடோட இருக்கும் பொழுது போலீஸ் மாதிரியே ரெண்டு பேர் வந்தாங்களே அவனுங்க போன ட்ராக்ல தான் கேண்டி வெல்டிங் கோன்னு இருந்தது அந்த அட்ரஸை தான் அவர் போறாரு ஏன்னா டாடோட மொத்த இந்நேரத்துக்கு அவர் கிட்ட யூஸ் பண்ணி போயிருக்கலாம் அதை தேவையில்லாம மூணு பங்காக பிரிச்சதுனால தான் இப்போ இவர்கிட்ட காசு பத்தல ஜெசி கம்பெனிக்கு போயிட்டு வேலையெல்லாம் தாண்டி குதிச்சு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ஜெஸிக்கு பாஸ்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது அந்த டாடும் அவரோட ஆளுங்களும் ஜெஸியை தானே சரக்க உருவாக்க சொல்லுவாங்க அப்ப ஜெஸியா ஒரு சங்கிலியோடவே கட் பண்ணி ஜெஸி எங்கேயும் போகாத மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த டோட்டல் சிஸ்டத்தை உருவாக்குனதே அந்த போலீஸ் மாதிரி வேஷம் போட்டாங்களே அந்த ரெண்டு பேர் தான் அவங்க பேரு நீல் அண்ட் கென்னி அந்த சங்கிலியை உருவாக்கிட்டு அவங்க கிட்ட வந்து ஏய் வேகமா ஓடுறா இது பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா நீ தப்பிச்சு அப்படின்னு பெட் கட்டி ஜெசிய ஓட சொல்லி ஜெசியால ஓட முடியாது ஏன்னா அந்த சங்கிலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி ஜெசி கீழே விழுவாரு இப்படியே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஞாபகம் வருது அவனுங்களை அன்னைக்கே கொண்டு இருக்கணும் நமக்கு ஞாபகம் வரல ஆனா இப்ப கொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடவே அவர் உள்ள போறாரு அந்த இடத்துல நீலு கென்னி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பொண்ணுங்களா இருக்காங்க ஏன்னா பணம் இருக்கு ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ட்டி முடிஞ்சு பொண்ணுங்களா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜெஸி இப்ப உள்ள போறாரு ஜெஸியை பார்த்த உடனே தெனாவே சரி கேக்குறானுங்க ஜெசி அவங்கள பாத்து இங்க பாரு நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல எனக்கு ஆயிரத்தி எட்நூறு டாலர் வேணும் அதை மட்டும் கொடுத்துட்டா அதோட நான் உங்க கண்ணுல படவே மாட்டேன் இதை கேக்குற அந்த ரெண்டு பேர்ல கென்னின்றவரு இங்க பாரு இவனுக்கு ஒரு ரூபா கூட தரக்கூடாது இவனை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேர்னு ஒருத்தர் இருக்காரு அவரு ஏய் நீ கம்னு நான் அவனை பாத்துக்கிறேன் இங்க பாரு ஜெசி நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்குறேன் ஆனா நம்ம ஒரு கேம் விளையாடணும் இந்த பழைய காலத்து ஜெய்சங்கர் படம்லாம் பாத்திருக்கியா பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற கண்ணை யாரு ஃபர்ஸ்ட் எடுத்து சுடுறாங்களோ அவங்கதான் வின்னர் என்ன போட்டிக்கு வரியா அப்படின்னு நேல் கூப்பிடும் பொழுது ஜெசியும் ஓகேன்னு சொல்லி மெதுவா பேக்கெட்ல இருந்து கண்

பணத்தையும் எடுத்துக்கிட்டு கார்ல சீனா வந்து உட்காடுறாரு ஆனா இருந்தாலும் ஜெசி மனசுல ஏதோ ஒன்னு தோணுது நம்மள இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க இவனுங்களை சும்மாவை விடணும்னு அந்த கம்பெனில நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் இருக்கு அதை வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டு அங்க இருந்து வராரு அந்த வெல்டிங் கம்பெனியே மொத்தமா தரமட்டமாகுது அவ்வளவுதான் ஜெசி டிசப்பேரர் மூலியமா அவர் போக வேண்டிய அலாஸ்காவுக்கு போக போறாரு அகைன் திரும்பவும் பாஸ்ல நடந்த ஒரு விஷயம் ஜெசிக்கு ஞாபகத்துக்கு வருது நம்ம வால்டரும் ஜெசியும் ஒரு வேனுக்குள்ள சரக்கு ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த டைம்ல ஜெசி ஒரு ஹோட்டல் ரூம்ல ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வரும்போது

வேணயா டீச்சரே சொன்னா நீ திட்டுவ அட சொல்றா நான் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிக்க போறேன் அப்படி இல்லனா டாக்டருக்கு படிக்க போறேன் வால்ட்டரும் நீ எல்லாம் டாக்டர் ஆயிட்டா அவளதான் தலைவலின்னு அவனாவது வந்தானா மருந்து சீட்ல ஒரு பாக்கெட் கஞ்சா நாய் நீ யோ சும்மா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம ஜெஸ்ஸியும் வால்டரும் ரொம்ப சந்தோஷமா இருந்த காலகட்டம் இது நம்ம வால்டர் அவரோட ஃபேமிலிக்காக சரக்கு உருவாக்கி எப்படியாவது பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு எங்க ஜெஸி சரக்கு மூலமா வர பணத்துல சந்தோஷமா லைஃப வாழணும்னு நினைக்கிறாரு ஆனா இது சீசன் 1 வரைக்கும் தான் சீசன் ஓட முடிவுல ரெண்டு பேர் லைஃபும் சின்ன பின்னம் ஆயிடுச்சு இப்ப அப்படியே பிரசன்ட் டைம்ல நம்ம ஜெஸ்ஸி எப்படியோ அலாஸ்காவுக்கு வந்துடுறாரு டிசப்பயரோட ஹெல்பால டிசப்பயரும் ஜெஸியை பார்த்து உன்னோட புது பேர் என்ன உனோட சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் என்ன நீ எங்க பிறந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வியை கேட்கிறாரு ஏன்னா ஜெஸ்ஸி எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லணும் இனிமே எல்லாமே வேற அவருக்கு சரி ஓகே ஜெஸ்ஸி லைஃப்ல யாருக்கும் ரெண்டாவது சான்ஸ் கிடைக்காது ஆனா இது உனக்கு மூணாவது சான்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோ வேற யாருக்காவது நீ குட் பை சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது ஜெஸ்ஸி உடனே அவர்கிட்ட இருந்து ஒரு மெயில கொடுக்குறாரு அது யாருக்குன்னா இறந்து போன ஆண்ட்ரியாவோட பையன் அப்புறம் அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு அலாஸ்காவ GoPro-ஆரு மக்கள் தொகை கொஞ்சம் கம்மி தான் அதோட போலீஸ்லாம் ஜெஸ்ஸியா தேடற இடத்துல இருந்து இது ரொம்ப தூரம் சோ ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண ஜெஸ்ஸியோ அப்படியே கார்ல போய்கிட்டே கிடே இருக்காரு அப்போ நம்ம ஜெஸ்ஸி ஜெயின் கூட பேசின ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஜெயின் கிட்ட நம்ம ஜெஸ்ஸி கேப்பாரு வால்டர்ホワイト எப்படியும் பணத்தை கொண்டு வந்துடுவாரே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க போலாம்னு நினைக்கிறே உடனே ஜெயினோ எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளோட வாழ்க்கை விதிப்படி தான் நடக்கும் இந்த யூனிவர்ஸ் நம்ம லைஃபை எங்க கொண்டு போகுதோ அந்த வழியால தான் நம்மால போக முடியும் ஆனா இதை விட நம்ம வாழ்க்கை எப்படி போகணும்னு நம்ப முடிவெடுத்து நம்ம லைஃபை நம்ம வாழ்றது தான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையே அப்படின்னு சொல்லியிருப்பா அதுக்கான அர்த்தம் இப்பதான் ஜெசிக்கு புரிய வருது ஸோ அவரோட லைஃபை அவர் நினைச்ச மாதிரியே சந்தோஷமா மைக்க சொன்ன மாதிரியே அலாஸ்காவுக்கு வந்து இப்ப அவரோட லைஃபை வாழ்றாரு இந்த இடத்துலயே இந்த பிரேக்கிங் பேடோட மூவி முடியுது இது வெறும் சாதாரண சீரிஸ் மட்டும் கிடையாது உண்மையிலேயே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேரோட லைஃபே இந்த சீரிஸ் மாத்திருக்கு பணம் பணம் நம்ம சம்பாதிச்சு எங்க கொண்டு போறோம் எல்லாத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிடிச்சவங்க கூட ஒரு லைஃப வாழணும் அதுதான் இந்த சீரீஸ் மொத்த மோட்டிவும் நம்ம கிட்ட பணம் இல்ல ஆனா சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு